வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கடலைப்பருப்பில் வடை செய்ய போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் அளவு ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு அஞ்சாறு காய்ந்த மிளகாய் ஊற வச்சுருக்கேன். சோம்பு அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது கூட கலக்கிறதுக்கு கொத்தமல்லி தழை, பூண்டு இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாயை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் அது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். செஞ்சு வச்சாச்சு. இப்போ ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய், இது செக்கில் ஆடின எண்ணெய், இதெல்லாம் இப்போ நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம். நம்ம வடைய திருப்பி போட்டுக்கலாம். அது மாதிரி இந்த வடையை ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வடை நல்லா வெந்துருச்சு. இது சூப்பராக இப்போ நல்லா எடுத்துடலாம். பாருங்கள் வடை எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.